தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் மூன்றாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கணேஷ்குமார், தற்போது அங்கு நிலவரம் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. தமிழகத்தின் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக கடந்த சில தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வந்தது. இதேபோன்று தென்காசி மாவட்டம் குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளிலும் மழை பெய்து வந்தது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் 5 அருவி உள்ளிட்ட 9 அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தற்போது வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்கியுள்ளதால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதங்கள் குற்றாலத்தில் சீசன் களைகட்ட துவங்கும். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையின் காரணமாக சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. ஆனாலும் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து இருந்த நிலையிலும் கொரோனா பரவல் தடுப்பை காரணம் கொண்டு தமிழக அரசு சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தும் குளிக்க முடியாமல் அருவிகளில் சீறி பாயும் தண்ணீரை வேடிக்கை மட்டுமே பார்த்து செல்கின்றனர். வாருங்கயா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.